இலங்கையின் வடக்கே வவுனியா நெடுங்கேணி பகுதியில் இன்று மாலை கடும் காற்றுடன் கூடிய கனமழை பொழிந்து விவசாயிகள் பலரின் வாழ்வாதாரங்களை அழித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வவுனியா வடக்கின் நெல்லை கிராமங்களான நெடுங்கேணி மற்றும் ஒல்லுமடு ஆகிய பகுதிகளிலேயே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நெடுங்கேணி ஒல்லுமடு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள விவசாயிகள் பலரின் வாழ்வாதாரமாக இருந்த பப்பாசி, வாழை, புகையிலை, கத்தரி மற்றும் பயன் தரும் மரங்கள் பல அழிவடைந்துள்ளமை தெரியவந்துள்ளது. இதேவேளை நெடுங்கேணி ஓடைவெளி கிராமத்தில் உள்ள விவசாயி ஒருவரின் 1500 பப்பாசி மரங்களும் இந்த திடீர் அனர்த்தத்தில் அழிவடைந்துள்ளன. நாட்டின் பொருளாதார கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அதிக பணம் செலவழித்து குறித்த பப்பாசி மரங்களை நட்டு பராமரித்து வந்ததாகவும் தமது கனவு ஒரு நொடியில் சொக்குநூறாகியுள்ளதாகவும் விவசாயி ஒருவர் கண்ணீரோடு கவலை வெளியிட்டுள்ளார். குறித்த தோட்டத்தையே தமது குடும்பம் நம்பியிருந்ததாகவும் இதற்கென பல லட்சம் ரூபாய் வரை கடன்பட்டிருப்பதாகவும் தெரிவித்த மற்றொரு விவசாயி, இந்த அனர்த்தத்தின் அழிவுகளுக்கு அரசாங்கம் நட்டஈடு கொடுத்து உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்துள்ளார். இதேவேளை இந்த அனர்த்தம் குறித்து விவரித்துள்ள பிரதேசவாசி ஒருவர், பிற்பகல் வேளையில் கடும் வெப்பத்துடனான காலநிலை நிலவியதாகவும் திடீரென்று கடும் காற்று வீசத் தொடங்கியதை அடுத்து கனமழை பொழிந்ததாகவும் கூறுகின்றார். இதன்போது சகல பப்பாசி மரங்களும் கண்முன்னால் முறிந்து விழுவதைக் கண்டு உயிரே போனதைப் போல உணர்ந்ததாகவும் கூறியுள்ளார். கடந்த ஆண்டும் இதே இடத்தில் இதே போன்றதொரு பலத்த காற்றும் மழையும் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான பப்பாசி மரங்கள் பிஞ்சு காய்களுடன் முறிந்து விழுந்த நிலையில் இயற்கை தொடர்ந்தும் தம்மையே வஞ்சிப்பதாகவும் கூறினார். நாளந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணிவட்டினையும் மறக்காமல் அழுத்துங்கள்.